ஸோ குட் மார்னிங் டு ஆல். இது வந்து இன்னைக்கான லைவ் கிளாஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன். ஸோ டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே என்னால் கிளாஸ் எடுக்க முடியலை, அதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் வந்து இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இன்னைக்கு 7:30 ஈவினிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெயின் செக்ஷன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 க்வெஸ்சன்ஸ், அதாவது மொத்தம் 40 க்வெஸ்சனில் ஒரு 20 க்வெஸ்சன் என்ன பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறோம். அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புது திங்ஸ், அதாவது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி எல்லாம் புது க்வெஸ்சன்ஸ் வருமோ அதெல்லாம் என்ன பண்ண போறேன் எடுத்துட்டு வர போறேன், ஓகேவா? சேம் டைம் நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 699 ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் நிறைய வருது, மக்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும், நல்லா பண்ணணும். ஏன்னா வந்து டெஸ்ட் போடுறதே மறந்துடுவாங்க அப்படிங்கறதுனால இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ல வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நீங்க எவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருந்தாலும் ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் 25 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம், ஓகேவா? அதே இது மேக்ஸ் ரீசனிங்ல நீங்க லைட்டா ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணாலும் இல்ல டச்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், அதிக மார்க் எடுக்கலாம். ஏன்னா ஒரு க்வெஸ்சன் 1.25 மார்க்ஸ், கம்ப்யூட்டருக்கு 0.5 மார்க்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸாம் நீங்க கண்டிப்பா RRB நீங்க கிளியர் பண்ண நினைச்சீங்கன்னா பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணி நீங்க இது பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா பாஸ் பண்ண முடியும். டோன்ட் டேக் டூ மச் டைம் இன் எனி செக்ஷன், ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் செக்ஷனுக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்க போறீங்க அப்படிங்கிறையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் ரெண்டாவது கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நல்லா போக்கஸ் பண்ணி அதுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல டைம் வந்து 10 நிமிஷம் 7 நிமிஷம் கொடுத்து அதுல நம்ம ஸ்கோர் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். சோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நீங்க ஒதுக்க வேண்டிய டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 35 மினிட்ஸ், அதை விட்டு தாண்டிடவே கூடாது. நீங்க குறைச்சிக்கலாம், நீங்க நிறைய அட்டன் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க குறைச்சு மற்ற செக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப குவான்ஸுக்கும் ரீசனிங்க்கும் 35 மினிட்ஸ் போயிட்டு பாத்தீங்கன்னா 70 மினிட்ஸ், ஓகே? அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சால்வ் பண்ணணும். சோ அப்ப 90 மினிட்ஸ் போயிடுச்சு. ரிமைனிங் 30 மினிட்ஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 15 நிமிஷம் கம்ப்யூட்டருக்கு 15 நிமிஷம் போடுங்க, ஓகேவா? ஒரு க்வெஸ்சனை 1 நிமிஷம் தான் பார்க்க முடியுது அப்படின்னா கூட நீங்க 15 மார்க் எடுக்கலாம், ஓகேவா? தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப்பு. அதுல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட், ஓகேவா? சோ இந்த டைம் ஸ்ட்ராட்டஜி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு கொரி என்ன வந்து பாத்தீங்கன்னா சார் எந்த செக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றது, இது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் ஒன்லி, ஓகேவா? சோ அதாவது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப சில நல்ல இது கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்டா எடுக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஆர்டர் என்ன, ஃபர்ஸ்ட் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர், ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ல யார் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னல, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைன்னா உங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போங்க. சோ மறக்காம எல்லாருமே வந்து 7:30 வந்து 7:00, ஓகேவா? ஐ திங்க் 7 or 7:30 ஷெடியூல் ஆயிடுச்சு வீடியோ, அதுல வந்து கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய புது திங்ஸ் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் பாய்.